இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனமானதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமானதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதிகாலையிலே ஸ்திரீகள் மகதலேனா மரியாள் மற்ற பெண்கள் ஆண்டவரை கல்லறையிலே அவரை தரிசிப்பதற்காக செல்கிறார்கள். அதிலே மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அன்றைய தினத்திலே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கர்த்தரை என்ன செய்யலா சீஷர்களுக்கு கர்த்தர் வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சீஷர்கள் பார்க்கல. கல்லறைக்கு போகிறார்கள், அங்கே வெறும் கல்லறையைத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை அவர்கள் என்ன செய்யவில்லை, தரிசிக்கவில்லை. ஆனால் மகதலேனா மரியாள் சொல்லுகிறாள், நான் தான் கர்த்தரை கண்ட விதத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த சீஷர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கதவை பூட்டி கொண்டு அவர்கள் பயந்து போய் அவர்கள் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்ய, அவர்கள் கூடியிருந்த இடத்திலே இயேசு வந்து நிற்கிறார். பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளாக இயேசு வந்து நிற்கிறார். அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சீஷர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சீஷர்களை அதிகமாக பாதித்தது, சீஷர்களை அதிகமாக கலங்க பண்ணினது. எனவேதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுடைய கலக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறதே யோவான் 16:20-21 நாம் வாசிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்தவுடனே அவள் துக்கம் அடைகிறாள். ஆனாலும் ஒரு மனுஷன் பிள்ளை பிறந்த பிறகு ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்திலே அவள் அந்த துக்கத்தை அதுக்கு பிறகு அவள் நினைக்க மாட்டாள். அதே போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைகிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாகவே சீஷர்களிடத்திலே சொல்கிறார். ஆனாலும் அவர்களால் அந்த அவருடைய வார்த்தையின் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது சீஷர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள், கலங்கி போய் இருக்கிறார்கள். அதான் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் துக்கப்படுவீர்கள், அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அழுது புலம்புகிறார்கள். 3.5 ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்த, நம்மோடு உண்டு உறங்கிய, உறவாடிய இயேசு இப்பொழுது நம்மை விட்டு மரித்து போய்விட்டாரே என்று சொல்லி ஒரு பக்கம் துக்கம், அடுத்ததாக அவர்களுக்கு கலக்கம். இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர்கள் கொன்றார்களோ, கொலை செய்தார்களோ, அதே போல சீஷர்களையும் கொலை செய்வதற்காக அவர்கள் அங்கே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பயந்து கலங்கி போய் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த உலகத்திலே நமக்கென்று யாரும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். சீஷர்கள் நம்ப மறுக்கிறார்கள், அவிசுவாசப்படுகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். கர்த்தர் தன்னுடைய கைகளை காண்பிக்கிறார், கைகளில் உள்ள காயங்களை அவர்களுக்கு காண்பிக்கிறார், ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அவர்களுடைய சந்தோஷத்தை நம்மால் விவரிக்க முடியாது. ஒரு மரித்து போன ஒரு மனிதர் ஆண்டவர் அவர்களிடத்திலே வந்து உயிரோடு நின்று காட்சி கொடுக்கும்போது அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் நாம் கற்பனை செய்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அவர் மறுபடியும் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி திரும்பவும் அவர்களை என்ன செய்கிறார், சமாதானப்படுத்துகிறார்.
ஆண்டவர் அவர்களை அவர்கள் துக்கத்தை அவர்கள் மாற்றுகிறார். சீஷர்களுடைய துக்கத்தை மாற்றுகிறார். கலக்கங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். எரேமியா 31 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாமும் கூட அநேக காரியங்களை குறித்து நாம் கவலை கலங்குகிறோம், கவலைப்படுகிறோம். எப்படி அந்த சீஷர்கள் பூட்டப்பட்ட அறை வீட்டுக்குள் இருந்து கலங்கி பயந்து கொண்டிருந்தார்களோ, அதுபோல் அநேக காரியங்களை நம்முடைய மனதிற்குள்ளாக வைத்து சிந்திக்கிறவர்கள், கலங்குகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. காரியங்கள் எப்படி நடக்குமோ என்று சொல்லி கலங்கி மனதளவிலே பாதிக்கப்பட்டு மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் இன்று காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது ஆண்டவர் அந்த கலங்கி போன சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? லூக்கா 24:38 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? எத்தனை ஒரு அன்பு ஆண்டவருக்கு சீஷர்கள் மேலே அந்த பிரிவு. மீண்டுமாக ஆண்டவர் அவர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் கலங்கி நிற்கிறதை பார்க்கிறார். அவர்கள் கண்ணீரோடு நிற்கிறதை, பயந்து துக்கத்தோடு நிற்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் கலங்கி நிற்கிறது என்ன? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இது இயேசுதானா, உயிர்த்தெழுந்த இயேசுதானா என்று சொல்லி உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் கலக்கத்தை மாற்றுகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். எந்தெந்த காரியங்கள் இன்றைக்கு நமக்கு துக்கத்தை வருவித்து கொண்டிருக்கிறது, நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த கலக்கத்தை மாற்றி, துக்கத்தை மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அன்று கலங்கி போன துக்கப்பட்ட சீஷர்களுடைய கண்ணீரை துடைத்தவர், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், இந்த நாளிலும் ஆண்டவரே கலங்கி போன உள்ளங்கள், துக்கப்படுகிற மக்களை ஆற்றி தேற்றி, சஞ்சலம் நீங்க அவர்களை தேற்றி, அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒரு விசை கண்ணோக்கி பாரும், யார் யார் துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.